ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்லா குக்கர். இன்னைக்கு நம்ம சிக்கன் பாப்கார்ன் எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சில்லி சிக்கனை விட சிக்கன் பாப்கார்ன் செம்ம டேஸ்டாக இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி சிக்கன் பீசஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துட்டு உள்ள நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கோங்க. உள்ள எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோணுங்க. இதை அப்படியே 1 ஹவர் ஊற வச்சுருங்க. அது ஊறிட்டு இருக்கும் பொழுது நம்ம 2 எக்கு அல்லது 3 எக்குங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 3 எக்கு போட்டுக்கலாங்க. எக்கு போட்டு அதை கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்குற மிளங்க, உப்பு, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது அதே எடுத்து இதுக்குள்ளே போட்டுருங்க. நல்லா பெரட்டிக்கோங்க. எல்லா பக்கம் பெரட்டிட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருங்க. அதை ஊறிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் மைதா மாவு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஹெர்ப்ஸ் இருந்துச்சுன்னா அதை போடுங்க, அப்படி இல்லைன்னா அது ஆப்ஷனல் தாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இந்த முட்டையில் நல்லா ஊற வச்சு வச்சுருக்குறோம்லங்க. இதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த சிக்கனை இந்த நம்ம மாவு கலக்கி வச்சுருக்கிறோம், பெப்பர், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டிருக்கிற மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவுக்குள்ளே போட்டு ஒவ்வொன்றா எடுத்து நல்லா பிரட்டி எடுத்துக்கலாங்க. இப்படி ஒவ்வொரு பீஸாக பிரட்டி அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இதை மறுபடியும் நம்ம மறுபடியும் அந்த இதில் போட்டு மறுபடியும் இது பண்ணுவோம். பொட்டுக்கல்ல ஃபுல்லாக போட்டிங்கன்னா அப்புறம் எல்லாம் சில்லி சிக்கன் மாதிரி ஆயிடுங்க, பாப்கார்ன் மாதிரி வராது. ஸோ ஒவ்வொரு பீஸஸாக எடுத்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சில்லி சிக்கனை விட இது செம்ம டேஸ்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம செய்யறது. இப்போ நம்ம அதை ஃபஸ்ட்டு நம்ம அதை எடுத்து அந்த மாவட்டத்தை வந்து மறுபடியும் அந்த எப்படி வச்சிருக்கோம் அதே இதில் மறுபடியும் டிப் பண்ணிடுங்க. லைட்டாக டிப் பண்ணிவிட்டு அதே மாவு இருக்குங்க, அந்த மாவில் மறுபடியும் போட்டுடுங்க. அப்போ தாங்க அந்த கிறிஸ்பினஸ் சூப்பராக கிடைக்குங்க. பாப்கார்ன் மாதிரி நல்லா கிடைக்கும். அதே மாதிரி நல்லா பிரட்டி எடுத்து நல்லா இப்படி உதறிடுங்க. இப்படி லேயர் லேயராக வருது பாருங்க. சிக்கன் சாப்பிட்ற மாதிரி செம்ம டேஸ்டாக இருக்குங்க சிக்கன் பாப்கார்ன். இதுக்கு வந்து நம்ம எலும்பு இல்லாத சிக்கன்ஸ் தான் நீங்கள். எலும்பு இந்த ஸ்கின்னெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. அதெல்லாம் போட்டால் எண்ணெயில் போட்டால் முடிஞ்சிடும். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. சூடானதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே தீட்டி போடக்கூடாது, ஒவ்வொரு பீசஸாக போடணுங்க. ஒவ்வொரு பீசஸாக போட்டுட்டு அதை நல்லா கிளறி விடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருக்குங்க. நல்லா அப்படியே முறு முறு ப்ரௌன் கலரில் வாங்கிக்கோங்க. வேகாமல் எடுத்துட்டிங்கன்னா வதக்க வதக்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா செமையாக முறு முறு சூப்பராக இருக்குங்க.
அது அப்படியே சாஸ் ஊற்றி டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.